நண்பர்களே வணக்கம். நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது பெண் வசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து ரொம்ப எளிய முறை, யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இந்த பிரயோகம் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பிரயோகம். எந்த ஒரு பெண்ணையும் அழைத்து வரக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரயோகத்துக்கு உண்டு. இதுல ஒரு யந்திரம் உண்டு, அந்த யந்திரத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யணும்னு சொன்னா, இப்ப அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தலைமுடியோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு துணியோ, இல்லைன்னா காலடி மண்ணில் கொஞ்சம் போல ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நமக்கு அது வந்து ஈஸியாக நம்ம அதை செயல்படுத்தலாம். இப்போ பெண் வசியம்ங்கிறது கணவன் மனைவிகளுக்குள்ள பிரிஞ்சிருப்பாங்க, அவங்கள வரவழைக்கிறது. யாராவது சண்டை போட்டுட்டு கோபத்தில் போயிருப்பாங்க, அவங்கள வரவழைக்கிறது. யாராவது நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க நம்ம பக்கம் வரலாம், அப்படி வரவழைக்கலாம். எந்த ஒரு வேலைகளையும் ஆகர்ஷண வேலைகள் எல்லாமே பண்ணலாம் இந்த விஷயத்தை வச்சு. இதுக்கான யந்திரம் வந்து நான் காட்டியிருக்கிறேன். இந்த யந்திரத்தை என்ன பண்ணுங்க, ஒரு 2 இன்ச்க்கு 2 இன்ச் சைஸில், 2x2 சைஸில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த யந்திரத்தை வரைஞ்சிருங்க. இந்த யந்திரத்தை வரைஞ்சிட்டு யந்திர சாபநிவர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணணும். அதாவது நெய் இருந்துன்னு சொன்னா நெய்யில ஒரு மணி நேரம் உர போடுங்க. அதுக்கு பிறகு பால்னா பாலில் ஒரு மணி நேரம் உர போடுங்க. அதுக்கு பிறகு எலுமிச்சை சாறுல கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் போடுங்க. துளசி சாறு, அதுக்கு பிறகு பால், பன்னீர், அதுக்கு பிறகு தண்ணீர். தண்ணீர் முடிஞ்ச பிறகு திருநீரால நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த யந்திரத்தை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த யந்திரத்துல இதை வச்சுக்கிட்டு நீங்க அடியில இன்னார் இன்னார் வசம் ஆகணும் அப்படி எழுதுனா போதும். இந்த யந்திரத்தோட அடிப்பகுதியில இன்னார் வந்து, அல்லனா யந்திரத்தை சுத்தியே எழுதலாம், இன்னார் இன்னார் வசம் ஆகணும், இன்னார் இன்னார் வசம் வர வேண்டும், இப்படி மட்டும் எழுதுனா போதும். வேற எந்த ஒரு மந்திரமும் கிடையாது இதுக்கு. ஏன்னா இதுல வேலை செய்யறது வேற ஒரு விஷயங்கள். இது என்ன பண்ணணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லனா பூச நட்சத்திரத்துல கீழாநெல்லி வேர் இருக்கு இல்லையா, கீழாநெல்லி எல்லாருக்குமே தெரியும். கீழாநெல்லி, கீழாநெல்லிக்கு காப்பு கட்டி, அதாவது இன்னார் என் வசம் ஆகணும், இன்னார் வந்து இன்னார் வசம் ஆகணும் அப்படி சொல்லிட்டு, இப்போ ஒருத்தர் வந்து இவர் வசம் ஆகணும் அப்படி சொல்லிட்டு தாய் பெயரையும் சேர்த்து சொல்லி அந்த கீழாநெல்லிக்கு சாபநிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி நீங்க அந்த வேரை பிடுங்கணும். ஞாயிற்றுக்கிழமை அல்லனா பூச நட்சத்திரத்துல பிடுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேர் பிடுங்கி வச்சுக்கிட்டு அந்த தகடு கூட இந்த வேரையும் சேர்த்து பொதிஞ்சு வைங்க, சுருட்டிருங்க. அந்த தகட்டையும் சுருட்டுங்க, அது கூட இந்த வேரையும் வேற அந்த தகட்டுக்குள்ள வச்சு சுருட்டிருங்க. சுருட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும் சொன்னா, ஊமத்தங்காய் பாருங்க. ஊமத்தங்காய் உருண்டையா முள்ளு முள்ளா இருந்தது போல இருக்கும், அந்த முள்ளு போல இருக்கும், ஆனா அது முள்ளு இல்ல, உருண்டையா இருக்கும் பாத்தீங்க. ஊமத்தம்பூ நீங்க பாத்துருக்கலாம். ஊமத்தங்காய் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஊமத்தங்காயில ஒரு சிறிய ஓட்டை போடுங்க, ஒரு சிறிய ஹோல், ஒரு ஆணி எடுத்து அப்படியே தொலைச்சி ஒரு ஓட்டை போடுங்க. அந்த ஊமத்தங்காய்க்குள்ள இந்த இது கீழாநெல்லி வேற பிடுங்கி வச்சிருக்கீங்க, அந்த வேரை இந்த தகட்டுக்குள்ள சுருட்டி வச்சிருக்கீங்க, நம்ம எழுதின தகட்டுக்குள்ள சுருட்டி வச்சிருக்கீங்க. சுருட்டி வச்சு அந்த கீழே அந்த ஊமத்தங்காய்க்குள்ள அப்படியே நுழைச்சி வச்சிருங்க. தொலைச்சி வச்சிருக்கீங்களே அதுக்குள்ள செருகி வச்சிருங்க. செருகி வச்சுக்கிட்டு நீங்க அதை என்ன பண்ணணும்னு சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான இது. அடுப்பு இருக்கு இல்லையா, எங்கேயாவது அடுப்பு வச்சிருப்பாங்க, கரி அடுப்பு, விறகு அடுப்பு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த விறகு அடுப்பு பயன்படுத்தக்கூடிய இடத்துல அங்க கீழே நிறைய குப்பைகள் இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த குப்பைக்கும் கீழே நீங்க இந்த ஊமத்தங்காய புதைச்சி வச்சிடணும். குப்பைக்கும் கீழே ஊமத்தங்காய புதைச்சி வச்சிடணும். புதைச்சி வச்சிட்டீங்கன்னு சொன்னா உடனே என்ன ஆகும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். இங்க அங்க அவங்க விறகு வச்சு தீ போடுவாங்க, தீ போட்டு அடுப்பரிப்பாங்க. அடுப்பரிக்கும் போது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த யந்திரம் வந்து வேலை செய்யும். அந்த யந்திரத்துல உள்ள அந்த அச்சரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இதுதான். அதாவது நிறைய விஷயங்கள், வசிய வேலைகள், பிரிவு வேலைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, யந்திரம் எழுதிக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிக்கிட்டே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அப்பந்தான் குயிக்கா வேலை செய்யும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அக்னியில் அது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அது ஹீட்டாவ அதுல ஒரு சீக்கிரம் அந்த விஷயங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த முறையில் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா பெண் வசியம் உடனே ஆகும், குயிக்கா வேலை நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு சூட்சமங்கள் உண்டு. இதை எங்க கொண்டு வைக்கணும், அதாவது வசிய வேலைகளுக்கு பால்ல போட சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல,
அல்லனா ஒரு சில கோயில்கள்ல கொண்டு புதைக்க சொல்லுவாங்க, இல்லனா இப்படி அடுப்புல புதைக்க சொல்லுவாங்க, இல்லனா பாழடைந்த கோயில்கள் கொண்டு புதைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு மரத்தடிக்கும் கீழே புதைக்க சொல்லுவாங்க, இல்லனா இந்த செடி இந்த மூலிகை செடியில கட்டி போட சொல்லுவாங்க. இப்படி நிறைய வகைகள் உண்டு. இதுதான் சுச்சமம். விஷயங்கள் பண்ணிடலாம்னா மந்திரம் சொல்லி இந்த இந்த மூலிகை எல்லாம் காப்பு கட்டி எடுத்துடலாம், ஆனா எங்க கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற சூட்சமத்தை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இதுல இந்த விஷயம்தான், இந்த அடுப்பு விறகு எரியக்கூடிய அடுப்புக்கும் கீழே வச்சுக்கிட்டா அது பயன்படுத்தக்கூடிய அடுப்பா இருக்கணும். சும்மா கொஞ்சம் தீ போட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு அதை ஒதுக்கிடுவாங்க, பாலடைஞ்சு போய் கிடக்கும், அந்த அடுப்பை யூஸ் பண்ணக்கூடாது. பயன்படுத்தக்கூடிய அளவுல இருக்கணும் அந்த அடுப்பை. அந்த இதை வச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஊமத்தங்காயை கொண்டு அதுல பதிச்சு வச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதுல அவங்க விறகு போட்டு தீ எரிக்கும் போது சீக்கிரம் வேலை செய்யும், சீக்கிரம் நம்மளை நாடி அவங்க வருவாங்க. இது ஒரு சிறந்த முறை, உடனே வேலை செய்யும். இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதியினர், பிரிஞ்சு இருக்கக்கூடிய காதலர் காதலியினர் எல்லாம் இதை வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இதை முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.